Hello friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல தீபாவளி டெக்கர் ஐட்டம்ஸ் தான் வந்து பார்க்க போறோம். கடைக்குள்ள என்டர் ஆனதுமே பாத்தீங்க அப்படினா இந்த மாதிரி ஒரு கண்ணாடியில ஒரு গিলட்டர் மாதிரி போட்டு வச்சிருந்தாங்க. அந்த ஃபேஸ் ரொம்ப அழகா இருந்தது. அடுத்து நான் தோரணம்லாம் வந்து வாங்குறதுக்கு வந்திருந்தோம். அங்க பாத்தீங்க அப்படினா இந்த மாதிரியான பிளாஸ்டிக் தோரணங்கள் வந்து வச்சிருந்தாங்க. இந்த சைடு வந்து ஃப்ளவர் டிசைன் உள்ள தோரணமும் இந்த ஒரு பக்கம் வந்து பிளாஸ்டிக்கில் வந்து ஒரு சாமந்தி பூவெல்லாம் நம்ம கட்டினா எப்படி ஒரு பெருசு பெருசாக ஒரு இது இருக்கும் அந்த மாதிரியான தோரணங்கள் வந்து வச்சுருந்தாங்க. இந்த ரோஸு இந்த ஃப்ளவர் உள்ள தோரணங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா 200 சம்திங் தான் இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. ஒரு ஒயிட் பேஸில் உள்ள பெயிண்டிங் உள்ள ஒரு வீட்டுக்கு வந்து இதை வாங்கி டெக்கர் பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். நார்மலாக உள்ள டோருக்கு எல்லாத்துக்குமே வந்து இந்த மாதிரியான தோரணங்கள் வந்து ரொம்ப ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஃபெஸ்டிவல் டைமில் மட்டும் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம கூட நம்ம எடுத்து வச்சுக்கலாம். ஃபெஸ்டிவல் டைமில் மட்டும் டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரியான ஐட்டம்ஸ் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. ரொம்பவே ப்ரெசன்டபுளாக இருக்கும். இது வந்து ஒரு ஃப்ரூட்ஸ் தோரணம் மாதிரி. ஃப்ரூட்ஸ் எல்லா விதமான ஃப்ரூட்ஸுமே வந்து இருக்கிற மாதிரியான தோரணம். அதுவும் பிளாஸ்டிக் தான். இது வந்து அஸ் யூஷுவல் நம்ம வந்து கிறிஸ்மஸ்க்கெலாம் நம்ம பார்த்துருப்போம். இந்த மாதிரியான தோரணங்கள் எல்லாமே அந்த மாதிரியான தோரணங்கள் தான் வந்து இருந்துச்சு. நம்மளோட க்ரியேட்டிவ் தான் எப்படி நம்ம வந்து டெக்கரேட் பண்ண போகிறோம் வீட்டை அப்படிங்கிறது தான் நம்மளோட க்ரியேட்டிவில் நம்ம பார்த்துக்கணும். அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் ரெண்டே ரெண்டு கலர்ஸ் தான் இருந்துச்சு. இந்த பக்கம் பேக் சைட் பார்க்கும்போது நிறைய கலர்ஸ் இருந்தது. அது உங்களுக்கு ஃபைனலாக காமிக்கிறேன் நான். இது வந்து உங்கள் வீட்டில் ரொம்ப பெரிய பெரிய படங்கள்லாம் வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த பிளாஸ்டிக் மாலைகள் வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். அடுத்தது ஸ்டாச்சஸ் நிறைய ஸ்டாச்சஸ் வந்து வச்சுருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. நான் பார்த்திங்க அப்படின்னா விநாயகர் வந்து அவங்க ஒய்ஃபோடு இருக்கிற மாதிரியான ஒரு ஸ்டாச்சு வந்து வச்சுருந்தாங்க. இது நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் பார்க்குறேன். அடுத்தது சிவனோட ஸ்டாச்சு, அதுக்கப்புறம் முருகன் ஸ்டாச்சு வச்சுருந்தாங்க, அப்புறம் கிருஷ்ணரோட படுத்துட்ருக்கிற மாதிரியான ஒரு சின்ன வயசில் உள்ள ஸ்டாச்சு வச்சுருந்தாங்க. அடுத்தது விநாயகரோட கலெக்ஷன்ஸ் தான் வந்து நிறைய இருந்தது. லீஃப்பில் இருக்கிற மாதிரி இருந்தது, அதுக்கப்புறம் இந்த கிளாஸில் வரா மாதிரி கிறிஸ்டல் விநாயகர் அப்படின்ட்டுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான விநாயகர் 179 எல்லாமே ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸில் தான் வந்து இருந்தது. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னாலும் இதுவும் வந்து விநாயகர் ஸ்டாச்சு தான். இவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். நல்ல பார்க்குறதுக்கே அட்ராக்டிவாக வந்து இருந்தது. இதெல்லாம் வாங்கி நம்ம டெக்கரேட்டிவ் ஐட்டமாகவும் கொடுக்கலாம், அடுத்தது வந்து கிஃப்ட் ஐட்டமாகவும் வந்து கொடுக்கலாம். இது வந்து கிருஷ்ணர் படம. இது வந்து இந்த ப்ராஸில் வந்து கொடுத்துருந்தாங்க, அதனால தான் அது அவ்வளோ ரேட்டு 225 சம்திங் என்னவோ இருந்துச்சு. நல்லா இருந்தது, கோமாதா மேலே இருக்கிற மாதிரி. அடுத்ததும் ஒரு விநாயகரோட ஸ்டாச்சு தான் வந்து இருந்தது. விநாயகர் கலெக்ஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப நிறைய இருந்தது. அப்புறம் இந்த ஹாப்பி குபேரர் அந்த ஸ்டாச்சு வந்து ரொம்ப நல்லா இருந்தது. இதுலேயே ரெண்டு விதம், அது வந்து அவர் சிரிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒருத்தர் வந்து அந்த பொன் மூட்டையை வந்து தூக்கிட்டு போகிற மாதிரி, காசு மூட்டையை வந்து தூக்கிட்டு போகிற மாதிரியான ஒரு குபேரர் ஸ்டாச்சுவும் இருந்தது. அப்புறம் ஒரு குட்டியாக ஒரு ஒயிட் கலரில் ஒரு குபேரர் ஸ்டாச்சு இருந்தது, அதுவுமே ரொம்ப சூப்பராக இருந்தது. 75 ருபீஸ் தான். ரொம்ப க்யூட்டாகவும் அழகாகவும் இருந்தது. இது எல்லாமே வந்து டெக்கரேஷனுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் புத்தாவோட ஸ்டாச்சு இருந்தது, சாய்பாபா, அதுக்கப்புறம் முருகர் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த வள்ளி தெய்வானையோடு இருக்கிற ஸ்டாச்சு, அப்புறம் வந்து அந்த ஜீசஸ் ஸ்டாச்சுஸ்லாம் இருந்தது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா விளக்கு. தீபாவளி அப்படின்னாவே விளக்கு தான் ஃபஸ்ட்டு. அந்த விளக்கு ஏற்றி வச்சா வந்து அணைஞ்சு போகாமல் இருக்கும், அந்த மாதிரியான விளக்குகள் இது எல்லாமே. இது வந்து குபேர விளக்கு. நான் வந்து குபேர விளக்கு வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து போயிருந்தேன். எல்லாமே வந்து ரொம்ப பெருசாக இருந்தது, ப்ளஸ் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவாகவும் தோணுச்சு. இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா 250-280 சம்திங் வந்து இருந்தது. எல்லாமே ப்ராஸ் தான். அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 3 விதமான விளக்குகள் மட்டும்தான் இங்கே வச்சுருந்தாங்க. அந்த குபேர விளக்கு, இந்த மாதிரியான ரவுண்டு ஷேப் விளக்கு, அந்த அணையாமல் இருக்கிறதுக்கு அந்த மூடி போட்டால் மாதிரியான அந்த விளக்கு, இந்த 3 மாடல் தான் வந்து இங்கே இருந்தது. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா கோலம் போடக்கூடிய அந்த இது வந்து நான் பார்த்தேன்.
இந்த மாதிரி தாமரைப்பூ, பாதம், இது எல்லாமே இந்த கோலப்பொடியை வந்து நம்ம மேலே தூவி விட்டோம் அப்படின்னா இது வந்து அப்படியே கீழே வந்து படிஞ்சிரும். இது வந்து சில்வர்லேயும் இருந்தது, பிளாஸ்டிக்லேயும் வந்து வச்சுருந்தாங்க. அடுத்தது வந்து ஸ்டிக்கர் கோலங்கள் வந்து கொடுத்துருந்தாங்க. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா பூஜை அறையில் வந்து ஸ்டிக்கர் கோலங்கள்லாம் வந்து ஒட்டுவாங்க, அவங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரியான ஸ்டிக்கர்ஸு. இதுலேயும் வந்து நான் ரெண்டு விதமான ஸ்டிக்கர்ஸ் வந்து பார்த்தேன். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒயிட் கலரில் இருந்தது, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக இருந்தது பாருங்கள். இதெல்லாம் வந்து என்ட்ரன்ஸ்லேயே நம்ம வந்து ஒட்டலாம். இந்த ஒட்டிட்டு பிரிக்கிற மாதிரியான இது தான், டைல்ஸ்லாம் ஒட்டிட்டு பிரிக்கிற மாதிரி இருக்கும். சிமெண்டில் ஒட்டினா வருமா என்னன்றது எனக்கு தெரியல. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா கேண்டில்ஸ் வந்து இது ரெண்டு கேண்டிலே வந்து 55 ருபீஸோ சம்திங் ஏதோ வந்தது பர் பீஸு. அடுத்தது ஹோம் டெக்கார் ஐட்டம்ஸு, நம்ம வீட்டில் ஏதாவது டேபிள் மேலே வைக்கக்கூடிய அந்த டெக்கார் ஐட்டம்ஸ் வந்து இருந்தது. அடுத்தது வந்து அதே மாதிரியான கேண்டில்ஸ், இதில் வந்து ஒரு 6 கேண்டில் இருந்தது, அது 55 ருபீஸ் அந்த மாதிரி வந்து போட்டிருந்தாங்க. இதுவும் அதே மாதிரி ஒரு 10 கேண்டில்ஸ் கிட்டே இருந்துச்சு இந்த கேண்டில், அதுவும் 55 ருபீஸ் கிட்டே போட்டிருந்தாங்க. இது வந்து அந்த என்ட்ரன்ஸில் வைக்கக்கூடிய டெக்கரேஷன் ஃப்ளவரு. இந்த மாதிரி வந்து நிறைய என்ட்ரன்ஸில் வாசலில் மாட்டக்கூடிய ஃப்ளார்ஸு எல்லாமே வந்து வச்சுருந்தாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே வர ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இந்த தாமரையில் ரெண்டு விதமான தாமரை பூ வந்து கொடுத்துருந்தாங்க. ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல பிரிஞ்சிருக்கிற மாதிரி, இன்னொன்று வந்து மொட்டு மாதிரி இருக்கிற மாதிரியான தாமரைப்பூ வந்து கொடுத்துருந்தாங்க. இது வந்து வாசலில் எல்லா தெய்வங்களும் இருக்கிற மாதிரியான தோரணம், அந்த சப்போஸ் நமக்கு மாவிலை கிடைக்கல அப்படின்னா இந்த மாதிரியான தோரணங்களை வந்து நம்ம ப்ரிஃபர் பண்ணலாம். அடுத்தது இந்த டெரகோட்டா ஸ்டைலில் வந்து ரெண்டு ஃபேஸ், லேடிஸ் ஜென்ஸ் இருக்கிற மாதிரியான ஃபேஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. இந்த டெக்கர் ஐட்டமும் ரொம்பவே சூப்பராக இருந்தது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடியுது. வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். தீபாவளியை கேர்ஃபுல்லாக கொண்டாடுங்க, பார்த்து பத்திரமா வந்து பட்டாசெல்லாம் வெடிச்சு கொண்டாடுங்க. மறுபடியும் எல்லாருக்கும் ஹாப்பி தீபாவளி ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.